நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் தர்மம் செய்வதால் நமக்கு கிடைக்கின்ற நன்மைகள் எப்படிப்பட்டது என்பதை பெரியவர் மூலமாக நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். யமனும் அஞ்சினான் என்கின்ற ஒரு தலைப்பிலே பெரியவர் ஒரு கூட்டத்திலே பேசினார். யமனை நினைத்தால் நமக்கு பயம், ஆனால் அந்த யமனுக்கே ஒருத்தனை நினைத்த பொழுது, ஒருத்தனை பார்த்த பொழுது பயமா இருந்ததுதான். யமனையே பயமுறுத்துற அளவுக்கு ஒருத்தன் இருந்திருக்கான் அப்படின்னா அப்படி என்ன அவங்ககிட்ட சிறப்பு? அந்த பின்புலம் என்ன? நமக்குள்ள இப்பொழுது ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள். அதிதி போஜனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நம் வீட்டுக்கு வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அதிதிகள், விருந்தினர்கள். அவர்களுக்கு உணவளிப்பிக்க வேண்டியது அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை. அவர்கள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஒருத்தர் பசியோடு போவே கூடாது வெளியில். அப்படி போயிட்டாக்கா நாம் வந்து வாழுகின்ற வாழ்க்கைக்கு பொருள் இல்லை. நாம் ரொம்ப சுயநலமாகவும் பயத்தோடும் வாழ்வதாக பொருள். இந்த இடத்துல பலருக்கு பல கேள்விகள் வரலாம். இப்படி எல்லாரும் அடுத்தவங்க வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா அப்புறம் யாருக்குமே வேலைக்கு போகவே தோணாது, அப்புறம் அந்த குடும்பம் எப்படி வாழ முடியும், பொருள் என்ன சும்மா கிடைக்கிறதா, வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா தானே நமக்கு பணம் கிடைக்கிறது, அதை கொண்டு தானே நம்ம வாங்குறோம், நம்முடைய வாழ்க்கை என்பதே ரொம்ப ஒரு கஷ்டத்துக்கு நடுவில் அமைந்த ஒரு வாழ்க்கை, கொஞ்சம் சேமித்து வைத்துக்க தவறிட்டால் நாம்ளே பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும். இப்படி ஒரு வாழ்க்கையில் நாம் இருக்கும் பொழுது நம் வீட்டுக்கு வருகின்றவர்களுக்கு உணவிட வேண்டும் என்பது போல் சொல்லுவது என்பது கேட்பதற்கு நன்றாக இருக்கிறதே தவிர நடைமுறைக்கு இது சாத்தியமா? இப்படி இன்றைய காலகட்டம் நம்மை கேள்விகள் கேட்க சொல்லுகிறது. ஆனால் உண்மை அதுவல்ல. எப்படி நீரை நாம் வந்து ஒரு இடத்துல இருந்து எடுக்க எடுக்க சுரக்கிறதோ, தோண்ட தோண்ட சுரக்கிறதோ, அது போலதான் கொடுக்க கொடுக்க தான் கிடைக்கும். உங்களுக்கு ஒன்று கிடைக்கணும்னா நீங்கள் கொடுத்துருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சிருக்குன்னு சொன்னால் இதற்கு முன்பு நீங்கள் அது கொடுத்தது, இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ரமண மகரிஷி ரொம்ப அழகாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். நமக்கு கிடைக்கின்ற ஒன்றெல்லாம் நாம் இதற்கு முன்பு கொடுத்தது என்று ஒருவன் புரிந்து கொள்ளும் பொழுது அவன் கொடாது இருப்பானா? நாளைக்கு எனக்கு ஒன்று கிடைக்க வேண்டும் என்றால் இன்று நான் ஒன்றை கொடுக்க வேண்டும். கொடுப்பதே கிடைக்கிறது என்ற உண்மை தெரிந்தவன் கொடாதிருப்பானா அப்படின்னு அவர் கேட்கிறார். எல்லா விஷயத்துக்கும், நீங்கள் நல்லது செய்தாலும் தீயது செய்தாலும், நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதுதான் வாழ்க்கையில் உங்களுக்கு திரும்ப வருகிறது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் எவ்வளவோ அக்கிரமம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார்கள், அதே போல எவ்வளவோ பேர் தர்மம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், திரும்ப வந்திருந்தா அவர்கள் கஷ்டப்படுவார்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லாஜிக்கலா விஞ்ஞானம் நம்மளை கேள்வி கேட்க வைக்கும். ஆனால் உண்மை அது கிடையாது. காலம் என்பது ரொம்ப நெடியது. இன்னைக்கு கொடுத்துட்டு நாளைக்கே நான் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு விதை இருக்கு, அந்த விதையை நான் மண்ணில் போட்டுடுறேன், அந்த விதையை முளைத்து எழுவது இருக்கிறது அல்லவா, அதற்கு ஒரு காலகதி இருக்கு இல்லையா? அந்த காலகதி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்ட சாப்பாடு உடனே ஜெரிச்சு போச்சு அப்படின்னு சொன்னால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். சாப்பிட சாப்பிட ஜெரிக்க ஜெரிக்க சாப்பிட சாப்பிட அது ஜெரிப்பதற்குன்னு ஒரு காலம் எடுத்துக்கொள்ளுகிறது. ஒரு நாளைக்கு மூன்று வேளை, இடைப்பட்ட வேளை அது ஜெரிப்பதற்கு. அதுபோல ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் அதற்குன்னு ஒரு காலம், அந்த காலம் வரவில்லை என்று கருத வேண்டுமே தவிர இப்படி குயுக்தியாக சிந்திக்கவோ பேசவோ கூடாது. அடுத்து சொல்றாரு, இந்த அதிதி போஜனம் இருக்கிறதே அதுல பெரியவர் சின்னவரே கிடையாது. அதிதியை கைவிடுவது பெரிய பாவம், இந்த பாவத்துக்கு தான் யமன் பயந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நசிகேதன் அப்படிங்கிறவனுடைய ஒரு கதையை சொல்லுகிறார். ரொம்ப சின்னவன் இந்த நசிகேதன், உயிரின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறான். இந்த உடம்புல உயிர் எங்க இருக்கு, முதல் கேள்வி. இறந்த பிறகு இந்த உயிர் எங்கு செல்லுகிறது, என்ன ஆகிறது? இன்றைக்கு வாழ்கின்ற கோடான கோடி பேரா, நமக்குள்ள சொல்றேன், கோடான கோடி பேர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் எத்தனையோ விஞ்ஞானிகள் கிரகத்திற்கு அப்பால் பட்டு விண்ணில இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, மண்ணுக்கு அடியில் என்னெல்லாம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாச்சு.
பல கோடி மைல்களுக்கு அப்பால் ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா அதை ஒரு கேமரா வச்சு படம் எடுத்து இன்னைக்கு நமக்கு காட்டக்கூடிய அளவுக்கு வல்லமை. ஆனாலும் நம்ம உடம்புல உயிர் எங்க இருக்கிறது என்று ஒருவராலும் இன்றைக்கு கண்டறிய முடியவில்லை. இறந்த பின் என்னாகிறோம் என்று ஒருவராலும் அறுதியிட்டு உறுதியாக காட்சிபூர்வமாக சொல்ல முடியவில்லை. இறந்த பிறகு நாம் சொர்க்கத்துக்கு போகிறோம், நரகத்துக்கு போகிறோம், அவரவர்களுடைய பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப மறுபிறப்பு எடுக்கிறோம் என்கின்ற கருத்துக்கள் எல்லாம் நமக்கு புராணங்களும் சாத்திரங்களும் சொன்னதை வைத்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். யாராவது ஒருத்தர் இப்போ ஒரு விஷயம் இருக்கு, அதை அனுபவித்து பார்த்துவிட்டு, இப்போ ஒரு கடல் இருக்கு, அந்த கடலில் இறங்கி அந்த ஆழத்தை அனுபவித்து விட்டு வெளியே வந்து நான் அதில் குதித்தேன், அது மிக ஆழமானது, இத்தனை அடி இருக்கு என்று வந்து சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நமக்கு அதில் அவர் குதித்த ஆழம் பார்த்தவர் சொல்லுகிறார் அப்படின்னு தெரியும். ஆனால் இறந்தவர் வந்து நான் செத்த பிறகு இப்படி ஆனேன் அப்படின்னு சொன்ன ஒரு அனுபவம் இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லையே. அதனால நசிகேதன் இந்த கேள்விகளை கேட்கிறான், இந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டால் அவ்வளவுதான். அதனால யமன் என்ன சொல்றான், அந்த பாரு, இந்த கேள்வி எல்லாம் கேட்காத, நான் என்ன பண்றேன் தெரியுமா, உனக்கு அதற்கு பதிலாக நீ கேட்கின்ற எல்லா வரங்களையும் தருகிறேன், இந்த நாட்டை இந்த உலகத்தையே ஆள்றதுக்கான தகுதியை தருகிறேன், நீ என்ன கேட்குறியோ தரேன், ஆனால் இந்த கேள்வியை மட்டும் கேட்காதேங்கிறான். அப்போ என்ன பண்ணா தெரியுமா நசிகேதன், யமலோகத்தில் சாப்பிடாமல் அப்படியே இருந்தான். அவன் சாப்பிடாமல் பட்டினி கிடப்பதை பார்த்து விட்டு பதறிப்போனான். ஏன்னா அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு சொன்னால் அதனால் வருகிற பாவத்துக்கு வந்து யமன் பதில் சொல்லணும். அதற்கு பிறகு யமனை பட்டினி கிடந்து அச்சுறுத்தி நசிகேதன் தெரிந்து கொண்டான். அதைத்தான் கடோபநிஷத் அப்படிங்கிற ஒரு உபநிஷதமாக நமக்கு கிடைத்திருக்கிறது, நாம் அதை தெரிந்து கொள்கிறோம். அதை இந்த இடத்துல சொல்லிட்டு அவர் சொல்கிறார், சர்வலோகத்தை நடுங்க வைத்தவன் இந்த வாண்டுவிடம் பயந்து மூன்று நாள் சாப்பிடாததற்காக பரிகாரமாக மூன்று வரம் தருவதாக சொன்னானே அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறார் சொல்லிட்டு, தர்மம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், பெரிய தர்மம் தான் செய்யணும்னு இல்லை, சிறிய அளவில் தர்மம் செய்தாலும் போதும், அவரவர்கள் சக்திக்கு ஏற்ப செய்யணும். தமிழ்நாட்டில் முதல் ஏழு நடுவேழு கடையேழுன்னு 21 வள்ளல்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதில் பாரி ஓரி வல்வில் ஓரி காரி என்றெல்லாம் அவர்கள் பெயர். இல்லை முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்னு சொல்லும்பொழுது, முட்டாள்தனமாக நடந்து கொண்டான் அப்படின்னு சொல்லும்பொழுது அது முட்டாள்தனம் இல்லை, தர்மம் செய்வதிலே அறிவு பூர்வத்தை விட உணர்வு பூர்வத்திற்கு மிகுந்த மதிப்பு. எவ்வளவு இரக்கம் இருந்திருந்தால் அவன் வந்து தன்னுடைய தேரையே நிறுத்தி அதற்கு கொடுத்திருப்பான். இவர்களெல்லாம் மிகப்பெரிய உதாரணங்கள், நல்ல உதாரணங்கள். இந்த உதாரணங்கள் அப்போ ஒரு தன்னுடைய தேரையே கொடுக்குற அளவுக்கு ராஜாக்கள் வாழ்ந்த இந்த காலத்தில் நாம் அவ்வளவெல்லாம் தர வேண்டாம், அவ்வளவெல்லாம் செய்ய வேண்டாம். பசிக்கிறது என்று வந்தவர்களுக்கு ஒரு கைப்பிடி அன்னம் கொடுக்கலாமே, அவ்வளவு பெருசே செய்தவர்கள் வாழ்ந்த காலத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் எல்லாம் உதாரணம் காட்டி தர்மம் அது எத்தனை பெரியது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக பெரியவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது போல இன்னும் நிறைய கருத்துக்கள் தொடர்ந்து சிந்திக்கலாம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.